லெபனானின் முன்னாள் பிரதமர் உமர் கராமியின் முதுமை காரணமாக காலமானார். அவரது இறுதிச் சடங்கில் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் ஏராளமான முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இது குறித்த செய்திகளை பார்க்கலாம். லெபனானின் முன்னாள் பிரதமர் உமர் கராமி 1990 முதல் 1992 வரை லெபனானின் பிரதமராக இருந்தவர். அப்போது லெபனானில் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவினால் இவருக்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் மீண்டும் 2004 பிரதமராக பதவியேற்ற இவர் லெபனானின் முன்னாள் பிரதமர் ரஃபீக் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் பதவியிழந்தார். 80 வயதான இவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். இவருடைய இறுதிச் சடங்கில் ஏராளமான பொதுமக்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். நாங்கள் அவரது துணிவையும் நேர்மையையும் இழந்திருக்கிறோம். இருப்பினும் அவரது குடும்பத்தின் மீதும் அவரது மகன் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கராமியின் உடல் அடக்கம் செய்யப்படும் முன்பாக ஏராளமானோர் பங்கேற்ற தொழுகையும் அங்கே நடைபெற்றது. செந்தில், நியூஸ் 7 தமிழ்.